தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். குணமடிக்கு வல்லமையில இயேசுவின் நாமத்திலே அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 16:42-46 முடிய இயேசு கூறியது, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு. நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 1/10 காணிக்கையாக படைக்கிறீர்கள், ஆனால் நீதியையும் கடவுள் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைப்பிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு. தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வழியில் மக்கள் வணக்கம் பெறுவ செலுத்துவதையும் விரும்புகிறீர்கள் என்று இயேசு பரிசேயர்களை பார்த்து சாடுகிறார். பார்ந்தவர்களே, ஒவ்வொரு யூதனும் தவிர்க்க முடியாத 3 காணிக்கைகள். 1, நிலத்தில் விளைகின்ற முதற் கனிகளை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். அது கோதுமை, பார்லி, திராட்சை கனி, மாதுளை, ஒளிவக்காய், தேன் போன்றவைகள். நான் இஸ்ரேல் சென்றிருந்த பொழுது எருசலேமிலே ஒரு அருட்சகோதரி இல்லத்தில் தங்கியிருந்தோம். காலை உணவுக்கு பிரெட்டும் ஒளிவக்காயை அவிச்சு வச்சிருந்தாங்க, அதுதான் காலை உணவு. இதைத்தான், நிலத்தின் முதற்கனியாக விளைந்ததை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கணும் ஒவ்வொரு யூதனும். 2வது காணிக்கை, குருக்களை பராமரிக்க கொடுக்கும் காணிக்கை. முழு விளைச்சலில் 1/50 குருக்களுக்கு கொடுக்க வேண்டும். 3வது காணிக்கை, முழு விளைச்சலில் 1/10 லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதில் 1/10 லேவியர்கள் குருக்களுக்கு கொடுப்பார்கள். இதுதான் யூதை சட்டம். இதையெல்லாம் நுணுக்கமாக கடைபிடித்து யூதர்கள் அன்பு நீதி எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டார்கள் என்று இயேசு கண்டிக்கின்றார். இயேசு சொல்கிறார், அன்பு நீதியை கடைபிடித்திருக்க வேண்டும், காணிக்க கொடுக்கறதையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா அதுதான் லேவியர்களை பராமரிக்கின்ற ஒரு காணிக்கை என்று சொல்கிறார். அவன் பிறந்தவர்களே, இந்த 1/10 கடவுளுக்கு அளிக்க வேண்டும் என்று மோசேயின் சட்டம் எண்ணாகமம் 18:26 வசனத்தில் சொல்கிறது. இசையாஸ் 26:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தவிர எல்லாம் முதற்கனியிலும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் மற்ற காணிக்கையை கொடுத்துவிட்டு ஏழை மக்களுடைய பொருளை சூறையாடினார்கள். அவரிடம் நீதி இல்லை, நேர்மை இல்லை. நீதியின் இறைவிடமாகிய இறைவனின் மக்கள் என்று தம்மை பாராட்டி புகழ்ந்து கொண்டு இறைவனின் சாயரே இல்லாமல் வாழ்ந்தார்கள். இவர்கள் காணிக்கை வீண். எனவேதான், என் பலிபீடத்தின் மேல் நீங்கள் வீணாக தீமூட்டாதவாறு எவனாயிலும் கோயில் கதவை மூடினால் எத்துணை நன்று, உங்களை எனக்கு பிடிக்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். உங்கள் கையில் இருந்து காணிக்க எதுவும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மலாக்கியா 1:10 ஆண்டவர் சொல்கிறார். வெறும் சடங்கு ஆசாரத்தை மட்டும் இவர்கள் செய்வார்கள். அதே சமயத்தில் குருக்களும் கூட முதல் இருக்கையை தேடுகிறார்கள், சந்தை வழியில் மக்கள் வணக்கம் செலுத்துவதை விரும்புகிறார்கள் என்று சொன்னார் இயேசு. ஜெபக்கூடத்துக்கு போனா மக்களை பார்த்து பரிசேயர்களுக்கெல்லாம் உட்கார்றதுக்கு நாற்காலி போட்டிருக்குமா? அவன் கடவுளை பார்த்து கும்பிடுறதுக்கு பீடத்தை பார்த்துல இருக்கணும். இவன் மக்களை பார்த்து இருக்கிறாப்புல சீட்டை போட்டுக்கிட்டு தலைமை கூறு அவர் ஜெபம் நடத்தும் பொழுது இவர்கள்லாம் மக்களை பார்த்து இருப்பாங்களாம். அதான் முதல் இருக்கையை தேடுகிறீர்கள் என்று.
எல்லாரும் பார்க்கணுமா? அதோட பொது இடங்களில் மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ரோட்டில் சந்தி மூக்களெல்லாம் நின்று ஜெபிக்கிறது வழக்கம். எருசலேம் சென்ற பொழுது அங்குள்ள அருட்சகோதரிகள் எங்களை அழைத்து கொண்டு இந்த வெஸ்டர்ன் வால், எருசலேம் தேவாலயத்தினுடைய மேற்கு சுவர் இருக்கிறது, அது அழுகையின் சுவர் என்று அழைக்கின்றார்கள், அதை போய் பார்க்க போனோம். யூதர்கள் மட்டும்தான், அந்த மேற்கு சுவர் ஓப்பனாக தான் இருக்குது, அது ஒரு 20 அடி உயரம் இருக்கு. எருசலேம் இப்பொழுது இயேசுவின் காலத்தில் இருந்ததை விட 10 அடி உயர்ந்திருக்கிறது, ஏனெனில் இடிபாடுகளெல்லாம் அதற்கு கீழே கிடக்கின்றது. ஆகவேதான் எருசலேம் தேவாலயத்தை கூட நாங்கள் கீழே இறங்கி போய்த்தான் பார்த்தோம், இடிபாடுகளோடு அந்த சவர் மட்டும் இருக்குது. அதில் போய் பெண்களுக்கு தனி பகுதி இருக்குது, ஆண்களுக்கு தனி பகுதி இருக்குது. அங்கே யூதர்கள் விண்ணப்பங்களை அந்த கல்களுக்கு இடையில சொருகி வைத்துவிட்டு சங்கீதங்களை பாடி ஜெபிக்கிறார்கள். நாங்கள் போகும் பொழுது அந்த சவரை பார்த்துல நின்று ஜெபிச்சிருக்கணும், வந்து வேடிக்கை பார்க்குற மக்களை பார்த்து ஆடி ஆடிக்கிட்டே சங்கீதத்தை பரிசேயர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு ஒரு பரிசேயர் வெளியே வந்தார். அவரிடம் கேட்டேன், மெஸ்ஸியா வரவில்லை என்று அழுகின்றீர்கள் என்று கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, மெஸ்ஸியா வந்தான்னு வராட்டி என்ன, எங்களுக்கு என்ன கவலை அப்படின்ட்டான். அப்படி பரிசேயர்கள் வெளிவிடத்தனமாக இருந்ததை இயேசு கண்டிக்கின்றார். அவர்கள் இயேசு பரிசேயரின் வாழ்க்கையில் 2 காரியம் முன்னுரிமை பெற்றதை கண்டிக்கின்றார். ஒன்று, வெளிச்சடங்கில் ஆர்வமும் அக்கறையும் காட்டினார்கள். உள்ளத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கும், உள்ளம் பரிசுத்தமாக இருக்காது, ஆனால் வெளிச்சடங்குகளை நுணுக்கமாக கடைபிடிப்பாங்க. 2, சின்ன சின்ன காரியங்களில் கவனம் செலுத்துவார்கள். பெரிய காரியங்கள் அன்புக்கு உரமாக செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு கண்ணில் படாது, மனச்சாட்சியை குத்தாது. ஆனால் ஒரு சடங்கில் சின்ன காரியத்தை விட்டுட்டா அது குத்திக்கிட்டே இருக்கும். இது இரண்டையுமே இயேசு கண்டிக்கின்றார். அமன் பார்ந்தவர்களே, இன்று நமது ஆளுமையின் முதுமை நம்மில் காணும் நற்பண்புகளே. இன்றைய சமூகம் தன்னலம், சாதி, பதவி, பணத்திற்கு தரும் முக்கியத்துவத்தை நற்பண்புகளுக்கும் அன்பிற்கும் கொடுப்பதில்லை, நீதிக்கும் கொடுப்பதில்லை. அன்பில்லா உள்ளங்களாய், சமூக அக்கறை இல்லா மனிதர்களாய வாழும் மனிதர்கள் சமுதாயத்தில் நிறைஞ்சு போனாங்க. இயேசு நற்பண்புகளான அன்பு, உறவு, சமத்துவம், சகோதரத்துவம் யாவற்றையும் கற்பித்து அதற்காகவே அவர் வாழ்ந்து தன்னை அர்ப்பணித்தார். இன்று நாமும் இயேசுவிடம் அன்றாடும். பரிசேயத்தனமாக வாழாது, பக்தியுள்ள கிறிஸ்தவர்களாக உள்ளார்ந்த பக்தியை வளர்த்து கொண்டு ஆண்டவரோடு ஒன்றிணைக்க வேண்டும் என்று செய். எல்லாவில் இரக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூயாவின் ஆசீன் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.